மணாமலையில் நேற்று கொள்முதல் நிலையத்தில் ஆயிரக்கணக்கில் குவிந்து கிடக்கும் நெல் முட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் கடைமடை பாசன மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் முற்றிலும் விவசாயத்தை சார்ந்துள்ள மாவட்டம். இம்மாவட்டத்தில் விவசாயத்தை சார்ந்து லட்சக்கணக்கான விவசாயிகளும் விவசாய கோழி தொழிலாளர்களும் வாழ்ந்து வருகின்றனர். இம்மாவட்ட விவசாயிகளின் நலன் கருதி விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லை கொள்முதல் செய்ய ஏதுவாக மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு மாவட்டத்தில் 450 மேற்பட்ட இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில் தற்போது மாவட்டம் முழுவதும் அறுவடை இயந்திரங்கள் மூலமாக சம்பா தாளடி நெற்பயிர்கள் அறுவடை பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இதன்படி மணாக்குடி நீலாமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை அந்தந்த பகுதிக்குட்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனைக்காக ஆயிரக்கணக்கான நெல் முட்டைகளை கொண்டு வந்து குவித்து வருகின்றனர். ஆனால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 500 முதல் 600 மூட்டைகள் வரை மட்டுமே தினசரி நெல் கொள்முதல் செய்து வருகிறது. இதனால் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 1000 to 5000 நெல் முட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படாமல் மழை போல் தேங்கி கிடக்கின்றன. இத்தகைய தேங்கி கிடக்கும் நெல் முட்டைகள் பனிப்பொழிவு காரணமாக ஈரப்பதம் அதிகமாகி காணப்படுவதால் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் 17% ஈரப்பதம் என்ற அரசின் விதிமுறையை காரணம் காட்டி கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளை அடைக்கழித்து வருவதால் பொருளாதார இழப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இது தவிர தற்போது சென்னை வானிலை மையம் திருவாரூர் மாவட்டத்தில் வரும் 1 மற்றும் 2 தேதிகளில் கனமழை அறிவிப்பால் விவசாயிகள் கலக்கம் அடைந்துள்ளனர். எனவே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தினசரி குறைவான எண்ணிக்கையில் நெல் முட்டைகள் கொள்முதல் செய்து வருவதால் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை பாதுகாக்க வழியின்றி குறைவான விலைக்கு அதாவது அடிமூட்டு விலைக்கு தனியார் வியாபாரிகளிடம் நெல் முட்டைகளை விற்பனை செய்து வரும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 1 நாளுக்கு 1000 நெல் முட்டைகள் என்ற அடிப்படையில் உடனுக்குடன் விவசாயிகளது நெல் முட்டைகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மணாக்குடி பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விவசாயிகளது உயிர்நாள் பிரச்சனையாக இருந்து வரும் இக்கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்க முன்வராகவே நெல்மணிகளை சாலையில் கொட்டி தொடர் சாலை போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை எனவும் அரசுக்கு விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.